Hello viewers, I'm Maithili. இன்னைக்கு 11th max basic algebra example 2.20 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. Find the roots of the polynomial equation x minus 1 the whole cube x plus 1 the whole square x plus 5 equal to 0 and state the multiplicity கொடுத்திருக்காங்க. So இப்ப பாருங்க just அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இன்டூல இருக்கு. இன்டூல இருக்கா? சோ நாம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இத தனித்தனியா ஈக்குவல் டு 0 போட்டா என்ன வரும்னு பாருங்க. x minus 1 equal to 0 whole cube equal to 0 னு போட்டா cube equal to இந்த சைடு போறது cube root of 0 னு ஆயிடும். சோ cube root of 0 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். சோ x is equal to 1 னு ஆயிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா x plus 1 the whole square ம் equal to இந்த சைடு போறது square root ஆயிடும். square root ம் நமக்கு square root of 0 will be 0. சோ x is equal to माइनस वन इन वर्ड है। इप्पन नेक्स्ट पारणगे नेक्स्ट वंदे एक्स प्लस फाइ इक्वल टू जीरो ना एक्स इज इक्वल टू माइनस फाइ आयरम। सो आँगा फाइंड द रूट्स इन कुटर कांगे। नमा इन द रूट्स अवंदे कंडीपुर्स्ट। इप्पन नमा रूट्स अ कंडीपुर्स्ट। सरी मल्टीप्लिसिटी इन उन कुटर कांगले आधे अभी फाइंड पन्दर द अभी इन पातिंग ना இங்க x is equal to 1 என்றது பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஏனா பவர் 3 இருக்குதுனால 3 டைம்ஸ் வரும். நீங்க சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிசிட்டி வந்து என்ன வரும்னா அதோட பவர். இதுக்கு மல்டிப்ளிசிட்டி எத்தனை இருக்கு? பவர் எத்தனை இருக்கு? 3 இருக்கா? மல்டிப்ளிசிட்டி 3. இதுக்கு மல்டிப்ளிசிட்டி என்ன வரும்? 2 இருக்கா? மல்டிப்ளிசிட்டி 2. இதுக்கு மல்டிப்ளிசிட்டி பவர் 1 இருந்தா மல்டிப்ளிசிட்டி 1. சோ பவர் எத்தனை இருக்கோ அத்தனை வாட்டி அந்த நம்பர் வர போகுதுன்னு அர்த்தம். சோ மல்டிப்ளிசிட்டினா எவ்வளவு பவர் கொடுத்திருக்காங்களோ அந்த பவரை நீங்க எழுதிட்டீங்கன்னா சம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான் அந்த சம். தேங்க் யூ.